வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் மீண்டுமாக நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்களை காண்பதும் சந்திப்பதும் மிக்க மகிழ்ச்சி தொழில்துறையிலே அவ்வப்போது ஏற்படுகிற வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் பாதிப்புகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்முடைய சேனல் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் பார்த்து பாராட்டுகிறீர்கள் அந்த வகையிலே ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் நம்முடைய சேனலை பார்க்குறவங்க நேரடியாக வீடியோ காட்சிகளாக அப்படி கிளிக் பண்ணி பார்க்காம யூடியூப் சேனல் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம கோவையில் உள்ள எம்சிஆர் சங்கத்துக்கு வந்திருக்குறோம் இந்த சங்கம் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு நல்ல சங்கம் ஏராளமான சிறு குறு தொழில் முனைவோர்கள் இந்த சங்கத்திலிருந்து நிறைய தயாரிப்புகளுக்கு துணையாக இருக்கிறார்கள் இந்த சங்கம் தன்னுடைய உறுப்பினர்களோடு விரை வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி சிறு குறு தொழில் முனைவோர்களுடைய நிலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனாக்கு பிந்திய நிலையில் நிறைய மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை வந்து அவங்க எப்படி வந்து கையாண்டு தங்களுடைய தொழிலை முன்னேறி சொல்கிறார்கள் இப்படி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் சிறு குறு தொழில் முனைவோர்களுடைய ஒரு சங்கத்தினுடைய இந்த தொழில்துறையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல அனுபவம் பெற்ற திரு ரங்கராஜ் அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்கிறோம் சந்தித்து இந்த தொழில்துறையினுடைய நிலையை நாம் அறிய போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தித்து இல்லை ரொம்ப மகிழ்ச்சி சார் ஒரு சிறு குறு தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தலைவரை சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அந்த எம்சிஆர் அப்படின்ற ஃபுல் ஃபார்ம் என்ன சார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் என்ற பரவினர் அசோசியேஷன் அதாவது சிறு குறு தொழில் முனைவோர்கள் சங்கம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சங்கம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சதுங்க ஒரு வந்து உறுப்பினர்கள் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க இதில் வந்து பலதரப்பட்ட ஜாப் ஒர்க் பண்றவங்க சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் பண்றவங்கெலாம் எல்லாமே இருக்காங்க அதாவது பைக்கு காருக்கு வர்ற ஸ்பேர் பார்ட்ஸு அப்புறம் டெக்ஸ்டைலுக்கு கிரைண்டர் மிக்ஸி கிரைண்டர் அப்புறம் பால்வட்டம் பம்ப் ஐட்டம் இது எல்லாமே பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் சார்ந்த அனைத்து தொழில்களுமே உதிரி பாகங்களில் வந்து நாங்கள் இருக்கோம் இப்போது வந்து சிறு குறு தொழில் முனைவோருடைய தொழில் வளர்ச்சி இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஜிஎஸ்டி வந்து அறிமுகம் செய்யப்பட்டது உங்களுடைய சங்க உறுப்பினர்கள் நீங்கள் இந்த ஜிஎஸ்டியினுடைய அந்த வழிமுறை பிரகாரம் நீங்கள் வந்து அதை வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டீங்களா அதை எப்படி ஜிஎஸ்டிக்கு முந்தைய தொழில்துறை ஜிஎஸ்டிக்கு பிந்திய தொழில்துறை எப்படி நீங்கள் கருதுறீங்க அதை எப்படி எப்படிங்க தொழில்துறையில் எல்லாருமே ஜிஎஸ்டி வரும்போது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்கும் நாடும் முன்னேறும் நம்மளும் முன்னேறும்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தோம் பட் அது வந்து மத்திய அரசுடைய சரியான கையாண்டு அதை சரியான வகையில் நடைமுறைப்படுத்தாதனால தொழில்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்துது படுத்து படுத்தியது அதில் வந்து நாங்கள் நிறைய அந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் அதுவும் குறுந்தொழில் ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சேர்ந்து பல போராட்டங்கள் வடிவத்திலையும் பல கோரிக்கைகள் வாயிலாகவும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இதை பற்றி நிறைய முறை வந்து விலைக்கு சொல்லியிருக்கிறோம் விலைக்கு சொல்லியிருந்த போதும் கூட இப்போ பதினெட்டு பர்சன்ட்லேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் குறைச்சிருக்காங்க ஜாப் வருதுக்கெல்லாம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டியே தேவையில்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிறுவனத்திடமிருந்து ஜாப் எடுக்கிறோம் நான் அதை எடுத்து மிஷினிங் பண்ணி நேராக அவங்களுக்கே கொடுத்துறோம் அப்படி கொடுத்துற போது இந்த இதில் வந்து நாங்கள் விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை இதில் வந்து ஜிஎஸ்டி நாங்கள் கட்டிலு வச்சுக்கோங்க எங்களுக்கு ஃபைன் வருது அதாவது எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொழில் வழங்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் அல்லது சிறு நிறுவனங்கள் அவர்களுக்கு எங்களுக்கு பேமெண்ட்டு தர்றதுக்கே மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் ஆறு மாதமே ஆயிரத்து சில சில இடங்கள் ஆறு மாதம் ஆகுது அப்போ நாங்கள் ஒரு மாதத்தில் நாங்கள் திருப்பி கட்டலைன்னா அதுக்கு வந்து இந்த ம ஜிஎஸ்டிக்கு வந்து ஃபைன் எங்களுக்கு போடுறாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய்னா ஒரு மாதத்துக்கு வந்து நூறு ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்போ மூணு மாதம் கழிச்சு கட்டுனா நான் வந்து ஐயாயிரூவா மேக்சிமம் கட்ட வேணும் ஆயிரரூவா கட்ட பண்ணுறதுக்கு வந்து நான் ஐயாயிரரூபா கட்ட வேண்டியது இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எங்கள் தொழில்துறை வந்து மிகவும் பின் அந்த இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொருள் மூலப்பொருள் விளையாற்ற ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் சுத்தமாக எப்போ கொரோனாக்கு கொரோனா மூலப்பொருள்கள் இல்லை எங்களுக்கு மட்டும் இல்லை நாங்கள் வந்து முற்றிலும் வந்து தனியார் நம்பி இருக்கோம் அப்போ அவர்கள் உற்பத்தியாளர்கள் வந்து உற்பத்தியை அதிகப்படுத்த மட்டும்தானே நாங்கள் அவங்கள்ட்ட ஜாப் எடுத்து எடுத்து பண்ண முடியும் அப்போ உற்பத்தியாளர்கள் அவங்களுக்கு அவன் வந்து மூலப்பொருள் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது இப்போ ஒரு ஆர்டர் எடுத்திருப்பாங்க ஒரு மிஷினரிஸும் ஒரு மிஷின் பண்ணி தரதுக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்னு வச்சுக்கல அல்லது ஒரு ஒரு கோடி ரூபாய்னு ஒரு மிஷின் எடுத்துருந்தாங்கன்னா மூடப்பொருளுடைய விலை ஏற்றம் அதிகரிச்சிருச்சுன்னா அது ஒரு கோடி அதனுடைய இது ரேட் அதிகரிக்கும் அப்போ அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்போ அவர்களை நம்பி இருக்கிற நாங்கள் வந்து டோட்டலாக வந்து பாதிக்கப்படுறோம் அது ஒன்று இருக்குங்க இப்ப இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எல்லாருமே நாங்கள் எங்களுக்கு இந்த ஜாப் ஒரு பார்ட்டிக்கு வந்து சுத்தமாக இதை எடுக்கணும்னு தான் நாங்கள் கேட்டுருக்குறோம் இது பல வகையில் கோரிக்கை வைத்து மத்திய அரசு பல முறை நாங்கள் வந்து வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனால் வந்து இன்னும் செவிசாய்க்கவில்லை இன்னும் பெருமனதோடு தொழிலை காப்பாற்றுகின்ற தாய் உள்ளத்தோடு இவர்கள் கருணை குந்து இதை வந்து கவனித்து இந்த ஜாப் ஒர்க் பார்ட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி இருக்கக்கூடாதுன்றதை வந்து நீக்கணும் ஏன்னு கேட்டா இது எங்க கையில இல்ல நாங்க இந்த பெரும் முதலாளிகள் இருந்து வாங்கி மறுபடியும் கட்ட வேண்டியது ஆமா வேலை செஞ்சு திரும்ப இடமிருந்து வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் நான் கட்ட வேண்டியதா இருக்கு அப்போ முழுத வாரியம் ஜிஎஸ்டியை கட்டியிருக்கீங்க ஆமா கட்டணும் அப்போ என்னன்னா எங்களை நாங்களே தற்காத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில கூட இப்படி முன்கூட்டியே நான் ஜிஎஸ்டி கட்டணுன்றது பெரும் கொடுமையாக இருக்குது இந்த கொடுமையிலிருந்து எங்களை வந்து அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும் அதுவும் இல்லாமல் மத்திய மாநில அரசுகளுடைய பொது இருந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதுக்கு வந்து குறிப்பிட்ட வகையில் வந்து ஒரு நாற்பது சதவீத உற்பத்திகளை வந்து வழங்கணும் இது வந்து பே பேரளவில் மட்டும் வச்சுருக்காங்க பட் வந்து அது நடைமுறை இல்லை அதுக்கான வழிகாட்டுதல் வந்து இப்போ சிட்கோ இருக்குது இது எம்எஸ்எம்இ இருக்குது இவங்கள்லாம் எங்களுக்கு வந்து இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இன்னும் வந்து வழிகாட்டுதல் ஒரு அறிவுரை வழங்கி அந்த ஆர்டர்களை எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப ஆழமாக உங்கள் இப்போ உங்களுடைய பாதிப்புகளையும் கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கிறீங்க உங்கள் சங்கத்தின் மூலமாக இந்த கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு வச்சிங்களா அதனுடைய அது இதில் டோட்டல் டோட்டலாக வந்து இங்கே ஃபோர்ஸியானு ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்கோங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறு தொழில் முனைவோர்கள் அனைவருமே சேர்ந்து ஃபோர்ஸியான ஒரு அதன் மூலயமா நாங்கள் பல கோரிக்கைகளை வச்சிருக்கோம் இந்த கொரோனா பீரியட்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்படுகிற அல்லது இந்தியாவில் ஏற்படுகிற பேரிடர் காலத்தில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நிறையா ஓடி ஓடி நாங்கள் செஞ்சிருக்கோம் அது சொல்லி காட்டக்கூடாது ஒரு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனா கொரோனா காலத்துல நாங்கள் பரிதவிக்கக்கூடிய நிலைமை இருந்தது எங்களிடம் வேலை செய்பவர்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் எங்களுடைய ஒரு லேத்து ரெண்டு லேத்து வச்சிருக்கிறவங்க அவங்களும் கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சொந்த வீடு இல்லாமல் அது வாடகை வீட்டில் இருப்பாங்க கம்பெனி வாடகை கம்பெனியாக இருக்கும் வாடகை கொடுக்க முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இப்படி தன்னை தானே காப்பாற்றி கொள்ள முடியாமல் ரொம்ப அகதிகளாக உள்நாட்டிலே சொந்த நாட்டிலே குடிமகனாக இருந்து கொண்டு ஆனால் அகதியாக இப்போல இருந்தோம் இப்போ வந்து யாராவது இலவசமாக கூட போய் வெளியில் நின்று வாங்கிறதுக்கு வைக்கப்பட்டு வாங்கவும் முடியல எங்கனால் ஏன்னா கொடுத்து கொடுத்து பணக்கு கைகளுக்கு வாங்கிறதுக்கு வந்து முடியாது இல்லைங்களா சேம் அது மாதிரி இந்த வீதியில் நின்று அந்த இலவசமாக கிடைக்கிற சாப்பாடுகளை இலவசமாக கிடைக்கிறது கூட போய் நின்று வாங்குறது கூட முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம் அந்த நேரத்தில் இந்த போசியன்ற கூட்டமைப்பில் கிட்டத்தட்ட மு முப்பதாயிரம் தொழில் கூடங்கள் மேலே இருக்காங்க இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்தவர்கள் அது சிறு குறு முனைவர்கள்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க ஆனால் இந்த ஃபோசியான்றது இதில் ஒரு பத்தொம்போது அசோசியேஷன் ஒன்று சேர்ந்து ஒரு நானூற்றி பத்து பேருக்கு வந்து லோன் வேணும்னு கேட்டிருந்தோம் அதாவது மத்திய அரசு வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி வந்து தொழில்துறைக்கு வந்து கடன் உதவி அளிக்கிறோம் கொரோனா பேர் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த டைத்தில் எங்களுக்கும் கிடைக்கும் எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் பிறக்குன்றதில் வந்து எங்களை தக்காத்துக்கணும் தற்காத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நானூற்றி பத்து பேர் தான் முதல்ல அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம் ஒட்டுமொத்த கோவை மாவட்டத்திலிருந்தே நானூற்றி பத்து பேர் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் இருந்து ஆனால் யாருக்கும் எந்த வங்கிகளும் செவிசாய்க்கவில்லை இதை மாண்மிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்மிகு மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் முன்னிலையில் வங்கிகள் வங்கிகளுடைய மேலாளர்கள் எல்லாத்தையும் வரவை வரவழைத்து தொழில்துறையினரும் வரவேற்று உள்ள நிலையை விளக்கி அவர்களும் பரிந்துரை செய்தார்கள் ஏன் உங்களுக்கு முத்ரா லோன் முத்ரா அதில் இருந்த திட்டத்தில் இருந்தாவது லோன் கொடுங்க குறுந்தொழிலுக்கு ஏன் தரமாட்டேன்றீங்கன்னு நிறையா வந்து வலியுறுத்தினாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து முறைக்கு மேலே இது போன்ற கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வலியுறுத்தியும் ஒரு பத்து இருபது பேத்துக்கு கூட லோன் க இந்த அவல நிலை உலகத்தில் வேறு எங்கேயும் நடக்காது ஒரு தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய நாங்கள் வருமான வரி கட்டுறோம் ஜிஜிஎஸ்டி செலுத்துகிறோம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் பாடுபட்டுருக்குறோம் அரசாங்கத்தினால் வேலை கொடுக்க முடியாத இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் நாங்கள் சொந்தமாக கடனை உடனே வாங்கி பொண்டாட்டி தாலியை கூட அடமானம் வச்சு ஒரு தொழில் செய்து இந்த நாடு முன்னேற்றத்துக்கும் எங்களை குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் நான் இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட இந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு உதவா உதவவில்லை எங்கள் அரசு எந்த உதவவில்லைங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் எத்தனை இது கண்ணீர் விட்டு அழுதானு தீராது இந்த கொடுமை இந் இன்னொரு இது உங்களுக்கு ஏற்படக்கூடாது அதாவது இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்லுவார்கள் விவசாயத்தை விவசாயம் உண்மைதான் எல்லாரும் சாப்பிட்றோம் அதுக்கடுத்தபடியாக நெசவாளர்களுக்கு வந்து நிறைய செலவு கொடுக்குறாங்க நிச்சயம் ஆடை இல்லைன்னா ஒரு அரை அரை மனிதன் அவர்களுக்கும் கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஆடையும் உணவும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்றடையணும்னா நிச்சயம் இயந்திர இயந்திரங்கள் மூலியமாக தான் கொண்டு போக முடியும் அந்த இயந்திரத்தை பண்ணுறது நாங்கள் தான் அப்போது நாங்களும் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக தான் இருக்கோம் ஒரு இன்ஜினியரிங் என்பது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு அப்போது எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறீங்க ஏன் எங்களுக்கு மட்டும் அப்படி வஞ்சனம் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து பல முறை கேட்டுட்டோம் இன்னும் அவர்களிடம் கருணை பிறக்க வேண்டும் ஆட்சியாளர்களிடம் கருணை பிறக்க வேண்டும் எங்களுடைய கண்ணீரை அவர்கள் துடைக்க வேண்டும் மாற்றான் தாய் மனப்பான்மையோடு அவர்கள் செயல்படாமல் ஏதோ ஒட்டுமொத்த இன்ஜினியரிங்குமே வந்து பெரிய நல்லா இருக்கிறாங்க பெரிய பெரிய லாபம் சம்பாதிக்கிறாங்கன்ற எண்ணங்கள் இல்லாமல் இந்த அதில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குறுந்தொழில் முனைவோர்களை அது ஜாப் ஒர்க் பண்ணுறவர்களை கண்டெடுத்து அவர்களுக்கு வாழ்வுரிமையை உரிமையை வழங்க வழங்கப்பட வேண்டும் வாழ்வுரிமை எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி முற்றிலும் நாங்கள் இருக்கிறது யாருன்னா முற்றிலும் தனியார் தொழில் நிறுவனங்களை நம்பியே இருக்கிறோம் இந்த தனியார் தொழில் நிறுவனங்கள் அவர்கள் என்ன எங்களை ஆட்டி வைக்கிறார்களோ அதன்படி தான் நாங்கள் ஆட முடியும் எங்களுக்கு நாங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த நவீன உலகத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் நூ இரு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கூட இன்னும் கொத்தடிமைகளை வாழ்ந்துட்டுருக்குறோம் அறிவியல் சார்ந்த உலகத்தில் அறிவியல் சார்ந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிற நாங்கள் தனியாரிடம் முற்றிலுமாக இந்த ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க அடிமைகளைப் போல் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஏன்னா நான் உழைப்பதற்கு அதுக்கான கூலியை நான் நிர்ணயம் செய்ய முடியாததற்கு மற்ற எல்லா தொழிலும் இருக்குது கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாகியும் கூட ஒரு காம்பினுடைய உற்பத்தி பொருளுடைய ஊதியம் உயர உயர்த்தப்படவில்லை உயர்த்தப்படவில்லை ஏன்னா இதில் அகாமடேஷனை ஏற்படுத்தி சிறு பெரும் முதலாளிகளே உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் நாங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது எனவே மத்திய அரசு இதை உற்று நோக்கி இதற்கு ஒரு வாரியம் அமைத்து தர வேண்டும் வாரியம் அமைப்பதன் மூலியமாகத்தான் இந்த மக் இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஜாப் பொறுப்பாளர்களுடைய நிலை மாற்றப்படும் இல்லை என்றால் இது நாளுக்கு நாள் அழிவ அழிந்து கொண்டே வருகிற வருகிறது இன்னும் இன்னும் எவ்வளவு டெக்னாலஜி அதிகம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் கூட இந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜாபருக் பார்ட்டிங்க இல்லைன்னா டோட்டலாக மிகப்பெரிய அளவில் இந்த தொழில்துறை பாதிக்கும் அப்படிங்கிறத இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லணுன்ட்டு உங்கள் மூலியமாக நான் கேட்டுக்கிறேன் இது மட்டுமல்ல இன்னும் இந்த ஜாபருக் பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து மத்திய மாநில அரசுடைய நலத்திட்டங்கள் எதுவுமே வந்து சேர்றது இல்லை ஒரு வங்கிகளில் வந்து சுத்தமாக மதிக்கிறதே இல்லை அப்போ வந்து இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரி புதுசாக தொழில் துவங்கிறதா இருந்தால் அவங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் நாங்கள் லோன் தரோம் அது தரோம் இது தரோன்னு நிறைய சலுகைகள் அனுவிக்கிறாங்க ஏற்கனவே இருப்பவர்கள் செத்து கொண்டு இருக்கிறோமே அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா கேள்விக்குறியாக தான் இருக்கு ஆகவே இதற்கு உடனடியாக மத்திய அரசு இதற்கு ஒரு வாரியம் அமைத்து தர எல்லாரும் கேட்குறாங்க ஆனால் இது அடிப்படையில் ரொம்ப வலுவாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த நாட்டுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுப்பதிலையும் அல்லது அத்தியாவசியங்களை பூர்த்தி செய்வதிலையும் முன்னோடி ஒரு தொழிலாக இருந்து கொண்டு இருப்பதால் இதற்கு முக்கிய கவனம் செலுத்தி அரசாங்கம் இதற்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்